வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் சஞ்சய் சரவணன். இவர் இந்த மதிங்கிற கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இந்த படம் மூலிமா எல்லாருக்கும் எல்லாருமே எந்த அளவுக்கு எங்கள் எல்லாருக்குமே ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இவருக்கும் அந்த ஆதரவு கொடுக்கணும்னு நான் உங்கள் எல்லாருக்கு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு தருணத்தை என்னால் எப்படி பேசுகிறதுன்னு தெரில. நிறையா படத்துக்கு நிறைய விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ப்ரொமோஷன்லேருந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆதரவு நிறையா இருக்குது. இந்த படத்தில் வந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்குமே எல்லாமே கஷ்டப்பட்டுருக்காங்க. எங்களுக்கு இழக்கிறதுக்குன்னு எதுவும் மேலே பார்க்குறது தான் தோட்டம் அப்படி இருக்குது. நிறையா இழந்துட்டாங்க. இவெல்லாம் நைட்டு பகலமாக தூங்கலை. அவங்க மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு ஷெடியூல் ஆரம்பிச்சதுலேருந்து கண்ணீர் விட்டுருக்கிறாரு. இவர் டீ காஃபி எதுவுமே குடிக்காமல் மூணு நாள் நாலு நாள் வேலை பார்த்துருக்காரு. இந்த மதி கேரக்டர்ன்றது வந்து நீங்கள் பார்க்குறதா சரி, இவங்க ரெண்டு பேரும் மெயினான ரீசன். இவங்க இல்லைனா இல்லை. மதின்றது வந்து ஆக்சுவலாக சாரை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னது விஷயம் என்னென்னா, நான் ஒரு பர்சன்ட் தான் பண்ணியிருப்பேன். இந்த மதின்ற கேரக்டர் வந்து இவரை சாரை நினச்சி பண்ண ஒரு விஷயமா கேள்விப்பட்டேன். அங்கே உள்ள அசிஸ்டண்ட்லாம் சொன்னாங்க, சாருக்காக வடிவமைச்ச ஒரு கேரக்டரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நான் அந்தளவுக்கு பண்ணியிருக்கேன்னா தெரில. முழுக்க முழுக்க காரணம் அவங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இதுதான் வானேன் சாந்தனோனே அப்படின்னா இதுதான் இதே தான் ஷூட்லேயும் இருக்கும். என்னை ஒரு இது எமோஷனலாக எப்படி பேசுகிறதுன்னு தெரில. இப்படி தான் கூட்டிகிட்டு போவார் எல்லா விஷயத்துக்கும். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஒரு துன்பம், ரத்தம் எனக்கு வந்தாலும் அவருக்கு வரும், அவருக்கு அடிப்பட்ட அளவுக்கு வரும். பூராலாம் கடிச்சு நைட்டு பகலாம் தூங்க வெயிலில் படுப்பார் என் கூட சேர்ந்துட்டு. கேரவுன்லாம் அவர் இழுக்க இல்லவே இல்லை. இவர் வந்து கேமரா முன்னாடி தான் படுத்திருப்பார். எல்லா சைட்லையுமே கேமரா முன்னே தான் படுத்திருப்பார். இது எமோஷனலாக எப்படி பேசுகிறது தெரியல. சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து என்னோடய பை ஹார்ட்லேருந்து வருது. என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க இழக்கிறதுக்கு உள்ள, அதான் உண்மையாக சொல்கிறவங்க. நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுகள் வேணா இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் வரலாம். எனக்கு தெரிஞ்சு கடன் வாங்கின விஷயத்துலேருந்து, அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரச்சனை பண்ண விஷயத்துலேருந்து, எல்லாமே ஒரு ஃபேஸ் பண்ண விஷயம் பெரிய விஷயம். உண்மையிலே சொன்னால் அங்கே நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அங்கே ஒரு பிரச்சனை வரும். இவர் ஒரு சைடில் அழுதுகிட்டு இருப்பார், அவர் சைடு கிட்டத்தட்ட இந்த கொரோனா பிரச்சனை வேறு. அன்றைக்கி நைட் ஷூட் தரமாட்டாங்க, அந்த பிரச்சனை. நான் வந்து நார்மலாக நடிச்சுட்டு போயிடுவேன், இவங்க எமோஷனலாக நிறைய விஷயம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனை படம் ஓடுமா ஓடும். அது இன்னொரு விஷயம்னா, கொரோனா டைம் நிறைய தடவை ட்ராப் ஆகிடுச்சு. அதை மீட் எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே வந்து மெயினாக வந்து ப்ரொடியூசருக்கு சொல்லணும். ப்ரொடியூசர் நான் இன்னும் அவருக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவரும் ஒரு ஒன் ஆஃப் த இது கண்ணன் ரவீன் சார். எனக்கு சாருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரி தான் நான் நினச்சிக்கிறேன். ரொம்ப எஃபர்ட் போட்டு நிறைய செலவு பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. உங்களோட ஆதரவு நிச்சயமாக வேணும். ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும். நான் என்ன விடுறதோட அண்ணன் வந்து பெர்ஃபார்மர் வைஸ் எல்லாமே வேறு லெவலு. ஆனால் அவர் வந்து இப்படி சின்னதாக நார்மலாக இருக்கிறப்போ அவராக நீங்கள் பார்ப்பீங்க. அதேமாதிரி அண்ணன் அதேமாதிரி எனக்கு பேலன்ஸாக எல்லா விஷயமும் கூட இருந்து பண்ணாங்க. இது பெரிய லைஃப் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறேன், எமோஷனலாக பேசுகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.